நான் இவ்வளவு நாளா என்னதானோ இருந்துட்டேன், ஆனா நம்ம மேலேயும் ஒருத்தி உசுரா இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்புறம் காத்துக்கிட்டு அதான் குடும்பம் நடத்தி பார்த்தலாம் முடிவு பண்ணிட்டேன். நான் உள்ள இருக்கும் போது நீங்க ஏதோ அதுக்கு மாப்பிள்ள பார்த்து அதுக்காக அதை மறந்து குடிச்சு கேட்கும் போது அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? சரி நீ மாப்பிள்ள நடக்காம பாத்துக்கிறோம், அதனால என்ன பண்றீங்க மாமா? இந்த மாப்பிள்ள பாக்குற சொல்ல இதோட விட்டுருங்க. அதையும் மீறி உங்க வீம்புக்கு தான் செய்யணும்னு நினைச்சீங்க, அப்புறம் மாமன் எல்லாம் பார்க்க மாட்டேன். தருவா அடுத்து நடு மண்டையில நச்சு நினைக்கிறவன். வாய்க்கு வந்தெல்லாம் பேசிட்டு நாளை கட்டிட்டு போனது அப்புறம் மறு வீட்டுக்கு வரும்போது முகத்தை பார்க்காம இளைய பார்த்தே சோறு வைப்ப, அதனால அப்படிலாம் பேசாத. திரும்பி போகணுமா வேணாமா? ஏய் நீயும் பொண்டாட்டியும் வாய்ஸ் ஆடாதல, எங்க அப்பனா தலை விரட்டின மாதிரியே என்னையும் விரட்டலாம்னு பாக்குறீங்க? எங்க அப்பன மாதிரி நானும் விட்டு கொடுத்துட்டு போயிருவேன் நினைக்காத. வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல் லேனி பாட்டி அமிச்சிட்டீங்களாடா பாவிகளா, உங்க வயிற்றுல தான் நான் இங்க போய் சேர்ந்தேன். அழகாதடா வேணாண்டா வீரா, முடிவா சொல்ற கேட்டுக்க, உன் மகதான் எனக்கு பொண்டாட்டி, இங்க யாரும் இதை மாத்திர முடியாது. இவன் இங்க வந்து நிக்கிறான் போட பழிவீக்க வந்திருக்கான்டா, பொண்ண கட்டிய வாத்தா விட்டுட்டு போனதெல்லாம் எடுத்துட்டு போலான்னு நினைச்சிட்டான். போயா ஏய் போல, யாருக்கே அவனு காசு பணம் உனக்குன்னு எவ்வளவு வேணும்னு கேளு, சம்பாரிச்சு சேர்த்து கொண்டு தரேன் இந்தாரு. ஆனா முத்தளவை மட்டும் எனக்கு கொடுத்துரு, நான் போயிட்டே இருக்கேன். கேக்க ஆளுன்ட்டு ஓரா போயிட்டியா? உருத்தான இங்க நாங்க இருக்கோம்டா, கத்து நீ குத்தாம தான் இறங்குமா? நான் குத்தாலும் இறங்கும்டா. யாரா அவனே பிடிச்சு வச்சிருந்தா? குத்துரா குத்துரா கவனப்பல குத்துரா. நீ பின்னாடி ஒண்ணும் தெரியாத மாதிரி இனிமே ஆத்தாளுக்கும் கூட பேசுறது பிடிக்கல, என் அப்ப என் கௌரவம் போயிரும், அதனால நான் அவங்க சொல்றது தான் கேப்பேன். அப்படி இப்படி நான் ஏதாவது திருகல் பண்ணி விலகலாம் நினைச்ச உன்னை வெட்டி கொன்னே போடுவேண்டி. சும்மா சொல்றேன்னு நினைக்காத, கண்டந்தமா வெட்டி வச்சுக்க. வேடிக்கை பாக்குற வேலை கண்டிங்களா? நீங்க தானே இருக்கலாம் சாச்சே. இவங்கள தூரமாண்டு வேடிக்கை பார்த்தாலும் துயரம் சுத்தி சுத்தி அடிக்கிறேன். பத்து ரூபாய்க்கு சொல்ற அப்படி உன்னை தின்னுறதுன்னு முடிவு பண்ணிட்டேனே. ஏயா உன் மனசாரிருச்சா போய, காசை வாங்கிட்டு உள்ள புடிச்சு போடாம வெளியில விட்டுருக்கிய, இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்க போறாங்களோ.